பூனைக்காய் கிரானைட்டம்ங்கிற மாதுளம் செடி அட்மோஸ்ட் 33 அடி வரைக்கும் வளரும். இது தமிழில் தாடிமம் மாதுளங்கம்னு அழைக்கப்படுது. போம கிரானைட் அப்படிங்கிற வார்த்தை லட்டின் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. போமம்னா ஆப்பிள், கிரானைட்டம்னா சீடட், சீடட் ஆப்பிள் அப்படின்னு இதனோட அர்த்தம். சில இடங்களில் இது அடர் வண்ணம் கொண்ட பழம் அப்படின்னும் அர்த்தப்படுது. போம கிரானைட் நிறைய வண்ணங்களில் வந்து டார்க் பர்பிள், எல்லோ, ஒயிட், பிங்க் அண்டு பிளாக் கலர்னு நிறைய வண்ணங்களில் விளைவிக்கப்படுது. இது ட்ரவுட் டாலரண்ட் லாங் லிவ்டு பிளான்ட். சில ஸ்பீசிஸ் 200 வருஷங்கள் வரைக்கும் வாழும். இது ஈரான் நாட்டில் ஆஜினானது. 5000 வருஷங்களுக்கு மேலாக மக்களால் பயிரிடப்பட்டு வருது. ஹை குவாலிட்டியான போமகிரானைட் ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தகாலில் விளைவிக்கப்படுது. இதன் பூக்கள் மிகவும் அழகானது. முகல் எம்பரர் அக்பரோட கோர்ட்யார்டில் இருந்த டான்சர் அனார்கலி. இவங்க இந்த பூ மாதிரி இருந்ததுனால தான் அனார்கலின் பேர் வந்ததாக சொல்லுவாங்க. அனார்கலினா உருதில் மாதுளம் பூனு அர்த்தம். இந்த செடி ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக வளர்க்கப்படுது. இது வாஸ்துப்படி வீட்டில் வளர்க்குறதுனால செல்வம் செழிக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னா, இது நிறைய ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது, வீட்டில் பிராணவாயுவை நிரப்புது, அதனால பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. ஜாம்ஸ் எல்லாத்தையும் இது கில் பண்ணுது. இதில் நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தயமின், ரிபோஃப்ளாவின், விட்டமின் B6, விட்டமின் சிஇ அண்ட் கே, மினரல்ஸில் கால்சியம், அயான், மெக்னீஷியம், மேக்னீஸ், பாஸ்பரஸ், ஜிங்க்னு நிறைய நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குது. மாதுளம் பழம் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஃபேஷியல் கிரீம், ஸ்க்ரப்பர் தயாரிக்கிறதுல நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, பெருங்குடலை கிளென்ச் பண்ணுது, கேன்சர் வராமல் தடுக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. இதில் பாலிஃபினைல் நிறைஞ்சி இருக்கிறதுனால ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது. இது இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்புகளை நீக்கிறதுல பயன்படுது. வறண்ட சருமத்தை ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக உதவி பண்ணுது, ஏன்னா அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இத்தாவரத்தோட இலை, பூ, பிஞ்சு, பழம், ஓடு, வேர், பட்டைனா அனைத்துலேயுமே மருத்துவ குணம் உண்டு. நம் வீட்டில் சுத்தமான காற்றால் நிரப்பப்படணும்னா மருத்துவ குணம் கொண்ட அழகான பூக்கள் பூக்கிற இந்த செடியை நட்டு வைக்கணும்னு உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். மிகவும் நன்றி.